அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பின்னாக்கு ஈசர் அதாவது பின்னாக்கீசரை பற்றி பார்க்க உள்ளோம் இவர் பாம்பாட்டி சித்தரின் சீடர் ஆவார் இவர் நாக்கு இரண்டாக பிளவுபட்டு இருந்ததால் இவர் பின்னாக்கீசர் என்று அழைக்கப்பட்டார் சிவகிரி என்று அழைக்கப்படும் சென்னிமலை மீது ஒரு குகையில் வாழ்ந்து உள்ளார் என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன சென்னிமலை மீது நீண்ட காலம் தவமியற்றி இயற்றி அங்கேயே ஜீவசமாதியும் கூடியிருக்கின்றார் பின்னாக்கி சார் அதனால் இவரை சென்னிமலை சித்தர் என்றும் பலரும் அழைக்கின்றனர் இவர் வைகாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவர் இவர் பிராமண குலத்தவர் என்று கருவூரார் தன்னுடைய வாத காவியம் என்ற நூலில் ஐநூத்தி தொண்ணூறாவது பாடலில் கூறியுள்ளார் இவர் வாழ்ந்த குகை ஒரு ஆத்திமர பொந்து என்றும் கூறப்படுகின்றது அடிக்கடி மலை அடிவாரத்தில் உள்ள ஊருக்கு வந்து நடுத்தெருவில் படுத்துக்கொண்டு பைத்தியக்காரனை போல் பிதற்றிக் கொண்டிருப்பாராம் பசி எடுக்கும் அவர் வீரிட்டு அழும் சப்தம் ஊர் முழுவதும் கேட்குமாம் அவர் அழுகை ஒலி கேட்டு யாராவது வந்து உணவு கொடுப்பார்களாம் உடனே சித்தர் அழுகையை நிறுத்தி சிரித்துக்கொண்டு உணவு கொடுத்தவரை வாழ்த்துவார் என்றும் இதனால் சென்னிமலை ஊர் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன அந்த ஊரில் யாருக்காவது ஏதாவது நோய் வந்தால் அவர் அந்த ஆத்தி மரத்திற்கு செல்வாராம் அவருக்கு பின்னாக்கீசர் பிடி மண்ணை அள்ளி கொடுப்பாராம் நோயாளிக்கு அந்தந்த மண் சர்க்கரையாகவே இனிக்கும் என்றும் அதை சாப்பிட்டவுடன் நோய் குணமாகி விடும் என்றும் கூறப்படுகின்றது அவர் சமாதி அடைந்த பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த ஆத்தி மரத்தையே சென்னிமலை சித்தராக கருதி வழிபட்டு வந்தார்கள் பட்டுப்போயிருந்த அந்த மரம் காலப்போக்கில் மீண்டும் துளிர்த்து செழிப்பாக வளர்ந்து விட்டது இப்போதெல்லாம் அந்த ஊர் மக்கள் யாருக்காவது நோய் வந்துவிட்டால் அந்த மரத்தடிக்கு வந்து சித்தரை வேண்டி அம்மரத்தின் இலைகளை பறித்து கொண்டு போய் கசாயம் வைத்து நோயாளிக்கு கொடுப்பதாகவும் உடனே நோய் நீங்கி விடுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த சித்தர் சென்னிமலை உச்சியில் சமாதி போண்டு கோவில் கொண்டு உள்ளார் அந்த கோயில் வேல்கள் நிறைந்த வேல் கோட்டமாகவே காட்சியளிக்கின்றது அந்த வேல் கோட்டத்தின் அருகே மிக பழமையான குகை ஒன்றும் உள்ளது அதன் அருகில் சரவண மாமுனிவர் என்ற வேறு ஒரு சித்தர் சமாதியும் உள்ளது எட்டுக்குடி முருகன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற பழங்கால திருக்கோயில்கள் எல்லாம் சித்தர்களின் சமாதி கோயில்களாகவே உள்ளன அவைகளில் ஒன்றான பின்னாக்கீசர் ஜீவ சமாதியும் சென்னிமலை முருகன் கோயிலாக வளர்ந்து உள்ளது இந்த முருகன் சன்னதியில் இருந்துதான் தேவராய சுவாமிகள் முருகனின் அறுபடை வீடுகளுக்கான கந்தசஷ்டி கவசங்களை பாடி அருளி உள்ளார் இந்த முருகன் கோயில் தரை மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூணு அடி உயரத்தில் உள்ளது இந்த சென்னிமலை திருப்பெருந்துறையில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் ஈரோட்டில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர்கள் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய மகிமைகள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி